Hello friends, welcome back to Sago's Kitchen. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வச்சு ஒரு ரெசிபி, பீனட் ஹல்வா. ஸோ இந்த எம்மையான ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இந்த பீனட் ஹல்வாவை எப்படி செய்யலான்னு வீடியோ கிளப்பி பார்க்கலாம். பீனட் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தோலெல்லாம் எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வேர்க்கடலை இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துட்டு இப்படி தோல் எடுத்துக்கோங்க. அரை கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ இதை மூடி வச்சு நல்லா பவுடர் பண்ணிடணும். முதல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் வந்து டோட்டலாக 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், நல்லா தண்ணியாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடி கனமான பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லோவிலே வச்சுக்கோங்க. ஹல்வாக்கு எப்போவுமே நீங்கள் லோவில் தான் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஹல்வா பதம் வந்து நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் கிளறிட்டே இருங்க. பீனட் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக நமக்கு கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நல்லா திக் ஆகிடுச்சு. ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து இதில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்துச்சா இல்லை சர்க்கரை இருந்தனாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் நாட்டு சர்க்கரை இன்னைக்கு சேர்த்துக்க போகிறேன். நாட்டு சர்க்கரைனா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் இலகுற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் நமக்கு திரும்பவும் அது பேஸ்ட்டு நல்லா கட்டி ஆயிரும். இப்போ வந்து ரெண்டாவது நம்ம நெய் சேர்த்துக்கணும். திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா இலகி வந்துடுச்சு, நமக்கு அந்த பேன்லேருந்து விட்டு வெளியில் வருது பாருங்கள். இப்போ 3வது ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ 4வது ஸ்பூன் நெய், இது கடைசி நெய். இதுக்கு அதுக்கப்புறம் சேர்த்துக்க வேண்டாம். நமக்கு வந்து இந்த ஹல்வாலேருந்து நெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கார்னிஷுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்ற நேரம், இடையில கடிச்சு சாப்பிட்ற நேரம், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் நம்ம தட்டி சர்வ் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷுக்காக 2 கேஷ்யூ நட்ஸ் வச்சுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக நல்ல எம்மியாக இருந்துச்சு இந்த பீனட் ஹல்வா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.